உங்கள் ஃபேவரட் சீரியலின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே சன் நெக்ஸ்டில் ஃப்ரீயா பாருங்க. இப்போதே ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். என்னாச்சு? அவன் என்ன ஏமாத்திட்டான் மலர்? யாரு புகழா? என்ன அருவி சொல்ற? ஏதோ பிசினஸ் ஆரம்பிக்க போறான், அவனுக்கு ஹெல்ப் பண்ண போறேன்னு பாசிட்டிவா தானே சொல்லிட்டு போன. இப்போ திடீர்னு வந்து ஏமாத்திட்டாங்கற. அவனுக்கு பேச்சு வரும் மலர், பேச்சு வருமா? பேச்சு வராத மாதிரி இத்தனை நாளா நடிச்சு ஏமாத்திட்டு இருந்திருக்கான். நிஜமாவா அருவி? என்னால நம்பவே முடியலையே. என்னாலையும் தான் மலர் அவ்வளவு பர்ஃபெக்டா நடிச்சு ஏமாத்திருக்கான். உன்கிட்ட அவனை பத்தி நான் எத்தனை வாட்டி பேசியிருப்பேன். அவனுக்கு பேச்சு வரணும், அவன் பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு எவ்வளவு ஆசைப்பட்டிருப்பேன். உனக்கு என்ன பத்தி தெரியும்ல, நான் எல்லார்கிட்டயும் ரொம்ப சகஜமா பேசுவேன். ஆனா டக்குன்னு யார்கிட்டயும் ஃப்ரெண்ட் ஆக மாட்டேன். எனக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும். நான் ரொம்ப நம்புற ஒரு பர்சனா இருந்தாதான் ஃப்ரெண்டுங்கிற ஸ்டேஜுக்கே போவேன். ஆனா இவன்கிட்ட நான் ரொம்ப சீக்கிரமா ஃப்ரெண்ட் ஆயிட்டேன். நம்பின மலர். அருவி, அவன் காசு கேட்டிருந்தானே, கொடுத்துட்டியா? இல்ல, அது கொடுக்கறதுக்கு முன்னாடி அவன் ஃப்ராடுன்னு தெரிஞ்சிருச்சு. நல்ல வேலை நீ காசு கொடுக்கல. காசுக்கு கூட நடிச்சிருக்கலாம்ல அவன். இங்க பாரு அருவி, இது நீ பாசிட்டிவா எடுத்துக்கோ. தலைக்கு வந்தது தலைப்பாகையோட போயிருச்சுன்ற மாதிரி இப்பவாவது அவன் ஃப்ராடுன்னு தெரிஞ்சது. உன்கிட்ட காசையும் வாங்கிட்டு அவன் ஏதாவது ஒன்னு பெரிய ப்ராப்ளம்ல மாட்டி விட்டு போயிருந்தானா என்ன ஆகுறது? நல்ல வேலை அவன் முன்னாலே ஒரு ஏமாத்து பெயரொழின்னு தெரிஞ்சதேன்னு சந்தோஷப்படு. சரி சரி, ஷோக்கு டைம் ஆகுது, வா போலாம். நீ போ மலர், நான் ஒரு 2 மினிட்ஸ்ல வரேன். இதே யோசிச்சுட்டு இருக்காதப்பா, சீக்கிரம் வா. எல்லாரையும் வாங்க, கிளம்புங்க, ஒரு முக்கியமான இடத்துக்கு போறோம், சர்ப்ரைஸ்னு சொன்னீங்க. எங்கம்மா போறோம்? நான் அப்ப சொன்னதை தான் இப்பவும் சொல்றேன். இன்னும் 2 நிமிஷத்துல நாம அங்க போயிடுவோம். அங்க போனதுக்கு அப்புறம் என்ன ஏதுன்னு உங்களுக்கே தெரியும். அப்பா, உங்களுக்கு தெரியுமா எங்க போய்கிட்டு இருக்கோன்னு? தெரியலையம்மா. என்னப்பா நீங்க? ஏய், என்ன அப்பா கிட்ட குசு குசுன்னு? எங்க போறோம்னு அப்பா கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தேம்மா. கொஞ்சம் கூட பொறுமை கிடையாது. கலை தம்பி, நாம எங்க போயிட்டு இருக்கோம்? அத்தை ஏதாவது சொன்னாங்களா? ஃப்ரண்ட்ல போறேன், ஃபாலோ பண்ணிட்டுவான்னு சொன்னாங்க, அவ்வளவுதான். இவரை கேட்டா இவர் இப்படிதான் சொல்வாரு. உன்னை நல்லவன்னு நம்பிட்டு இருந்தேன்.
என் முகத்திலே முழிக்காது. ஆர்ஜி புக்கோடு இனிமே ஹெல்மெட் போடாம வரக்கூடாது. கிளம்பு கிளம்பு. வாங்க. சொல்லுங்க சார். என் போய் அவனை பாரு. ஓகே சார். சார் சாவியை கொடுங்க சார். என்னப்பா தனி மனித சுதந்திரம்னு சொல்லி நீங்க பாட்டு ஹெல்மெட் போடாம சுத்திக்கிட்டே இருப்பீங்க. நாங்க வேடிக்கை பார்த்துட்டு கையை கட்டிட்டு சும்மா இருக்கணுமா? அப்புறம் எதுக்கு சட்டம், எதுக்கு போலீஸ் ஸ்டேஷன்லாம் சார்? இப்ப என்ன சார் ஃபைன் கட்டணும் அவ்வளவுதானே? வித்தவுட் ஹெல்மெட் 100 ரூபீஸ் தானே சார்? பில்லு கொடுங்க, நான் ஃபைனை கட்டிட்டு கிளம்புறேன். ஏண்டா ஹெல்மெட் போடாம வந்துட்டு நக்கலா வேற பேசுறியா? வண்டியை ஸ்டேஷன்ல வந்து எடுத்துக்க சார். முதல்ல வண்டி கீழே கொடுங்க சார். வரணும் மேல இருந்து என்ன புகழ் மேடம்? நீங்களா தம்பி? உங்க பையனா மேடம்? சாரி மேடம், உங்க பையன் எனக்கு தெரியாது மேடம். மேடம் தம்பி மேலையும் தப்பு இருக்கு மேடம். ஹெல்மெட் போடாம வந்தாரு. ஏன்னு கேட்டது திமுறா வேற பதில் சொல்றாரு மேடம். தம்பி சரஸ்வதி மேடம் பையன் முன்னாடி சொல்லிருக்கலாம்ல தம்பி. இந்தாங்க புரிய. பரவாயில்ல சார், என்ன ஃபைனோ சொல்லுங்க, நாங்க கட்டிட்டே போறோம். இல்ல மேடம், அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் மேடம். நீங்க தம்பியை கூட்டு போங்க. இல்லைங்க, பரவாயில்லைங்க, நீங்க உங்க கடமையை தானே செய்றீங்க. புகழ் என்ன ஃபைனோ கேட்டு கட்டிட்டு வா. நீங்க வாங்க, அவன் வருவான், பாத்து கட்டிட்டு வா. சரிப்பா. சார் ஃபைன் எவ்வளவு சொல்லுங்க? 100 ரூபா கொடுங்க தம்பி. இந்தாங்க தம்பி. வரேன் சார். மா புகழ் வரா. என்ன புகழ் இதெல்லாம்? யூஷுவலா நீ ஹெல்மெட் போட்டுட்டு தானே வருவ, என்னடா ஆச்சு உனக்கு இன்னைக்கு? இல்லம்மா அது வந்துனா. ஹெல்மெட் போடலன்னா போலீஸ் பிடிக்கத்தான் செய்வாங்க. டிராபிக் ரூல்ஸ் ஒன்னு இருக்குல்ல, இதுல திமுறா வேற பேசியிருக்காரு இவரு. என்னப்பா ஆச்சு உனக்கு? ஒண்ணு இல்லம்மா. இல்லையே, உன் முகத்திலேயே தெரியுது. என்ன ஏதாவது பிரச்சனையா? அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. இத பாரு புகழ், நம்ம குடும்பத்துக்குன்னு ஒரு கௌரவம் இருக்குப்பா. வெளியில நம்மள யாரும் கேள்வி கேக்குற மாதிரியோ இல்ல நாம தலை குனிஞ்சு நிக்கிற மாதிரியோ எப்பவும் நடந்துக்க கூடாது. சாரிம்மா, இனிமே அப்படி நடக்காது. சரி, எல்லாருமா சேர்ந்து ஒரு முக்கியமான இடத்துக்கு போயிட்டு இருக்கோம். பைக் எடுத்துட்டு நம்ம காரை ஃபாலோ பண்ணி வா. ஓகேம்மா. வாங்க போலாம். சரிம்மா. எங்க போறோம்?
என்ன ஏன்டா கேக்குறேன்? அம்மா சர்ப்ரைஸ்னு சொன்னாங்க. நீ ஃபாலோ பண்ணிட்டு வா, பைக்க ஒழுங்கா ஓட்டு. டேய், ஒழுங்கா ஹெல்மெட் போட்டு வா. ம், நான் போறேன், நீ வா. சர்ப்ரைஸா? அப்படி எங்க கூட்டிட்டு போறாங்க? வாமா. அம்மா, வீடு நல்லா பெருசா இருக்குமா? எங்க எதுக்கு கூட்டிட்டு வந்திருக்கீங்க? யார் வீடு இது? எங்க வந்திருக்கோம்? எனக்கும் தெரியலையே. இது நம்ம வீடுதான். இவ்ளோ பெரிய பங்களா நம்மளுக்கா? என்னமா சொல்றீங்க? நம்பவே முடியல. இந்த வீடு நம்மளதா? ஆமா நிலவேணி, புதுசா வாங்கிருக்கேன். சூப்பர்ல. ஏமா, என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்ல. அப்பா, நீங்களாவது சொல்லிருக்கலாம்ல. மா, எனக்கே இப்பதான்மா தெரியும். காலையில தான் உங்க அம்மா என்கிட்ட விஷயத்தையே சொன்னாங்க. அவங்களா சொல்ற வரைக்கும் யாருகிட்டயும் சொல்ல கூடாதுன்னு ஸ்ட்ரிக்ட்டா ஆர்டர் வேற போட்டிருக்காங்க. ஏமா இப்படி? உங்க எல்லாருக்கும் இந்த புது வீடு விஷயம் சர்ப்ரைஸா இருக்கட்டுமேனு பார்த்தேன். ஏத ஒருத்தர்கிட்ட சொன்னா போதும், எல்லாருக்கும் தெரிஞ்சிருமே. அதனாலதான் உங்க அப்பா கிட்ட கூட இன்னைக்கு காலையில தான் சொன்னேன். ஆமா. சரி வாங்க, எல்லாரும் உள்ள போலாம். வாங்க பா, உள்ள போலாம். அடே, ஆ இதோ வந்துட்டேன் பா. இந்த வாங்கமா, எல்லாரும் வாங்க. வாங்க கா. புகழ், புகழ், என்னாச்சுப்பா உனக்கு? ஏன் இவ்வளவு டல்லா இருக்க? ஒண்ணு இல்லப்பா, நான் நார்மலா தான் இருக்கேன். இல்லையே புகழ், ஏதோ ஒரு மாதிரியாவே இருக்க. என்ன, ஏதாவது லோன் பிரச்சனையா? இல்லப்பா, அப்படிலாம் எதுவும் இல்ல. இங்க பாரு புகழ், நாம இப்போ புது வீட்டுக்கு வந்திருக்கோம். புது வாழ்விடத்துக்கு வர்றதுங்கிறது சாதாரண விஷயம் இல்ல. உனக்கு என்ன பிரச்சனைங்கிறது எனக்கு தெரியாது. ஆனா இப்போ அது இருந்து லைஃப்ல உனக்கு இருக்கிற நெகட்டிவ் எல்லாம் பாசிட்டிவா மாற போகுதுன்னு வெச்சுக்கோயேன். ஆமாப்பா, வா. வாங்க வாங்க. ஏ பசங்களா, வாங்க. டேய், வா வா வாங்க வாங்க வாங்க. அட, நல்லா இருக்குல? சூப்பரா இருக்கு. ரொம்ப பெரிய வீடுங்க. சூப்பரா இருக்கு. நல்லா இருக்குல? சூப்பரா இருக்கு, சூப்பரா இருக்கு. அக்கா நல்லா இருக்குல? சூப்பரா இருக்கு. அம்மா, பழைய வீடு நல்லா இருக்கும் போது எதுக்குமா இந்த புது வீடு? நல்லாதான் இருந்துச்சு. ஆனா கொஞ்ச நாளாவே அந்த வீட்டுல நமக்கு ஆகாத விஷயங்களும் பிரச்சனைகளும் ஒண்ணு மாத்தி ஒண்ணு நடந்துகிட்டே இருந்துச்சு. ஒரு நல்ல நாள் விடாம அபசகுனமா ஏதாவது நடந்துகிட்டே இருந்துச்சு. எங்க கல்யாண நாள் அன்னைக்கு தடங்கலா போயிடுச்சு. கோவில்ல புடவை எரிஞ்சு போச்சு. எந்த வருஷமும் ஒரு சின்ன குறை கூட இல்லாம நடந்துட்டு இருந்த கௌரி பூஜை முதல் முறையா அந்த திமிர் பிடிச்சவளால நின்னு போச்சு. இதெல்லாம் எனக்கு ஒரு பக்கம் உறுத்திக்கிட்டே தான் இருந்துச்சு. இன்னொரு பக்கம் நம்ம குடும்பமும் பெருசாயிட்டு இருக்குல்ல, அதுவும் ஒரு காரணம் தான்.
என் பேர குழந்தைங்க எல்லாரும் அப்படியே ஓடி ஆடி விளையாடுறதுக்கு ஒரு பெரிய வீடு வேண்டாமா? அதான் இப்பவே ஈஸ்வர லட்சுமிக்கு ரெண்டு குழந்தைங்க, அதுக்கப்புறம் கலையும் இந்துவுக்கும், அதுக்கப்புறம் புகழ் வெண்ணிலாவுக்கு கல்யாணம் நடக்கும். அவங்க குழந்தைங்க ஓடி ஆடி விளையாட வேண்டாமா? அதுக்கு தான் இவ்வளோ பெரிய வீடு. அம்மா, உண்மையாவே புகழும் வெண்ணிலா பசங்க இங்க விளையாடணும் தான் இந்த வீடு வாங்கினீங்களா? அக்கா, அத்தை புகழ் வெண்ணிலா கல்யாணம்னு தனித்தனியா சொன்னத இவ எப்படி புரிஞ்சிட்டு இருக்கான்னு பாத்தீங்களாக்கா? சரியான அல்பக்காயவ. இந்து, அமைதியா இரு, இங்க வந்துமா. என்ன, என் கேரக்டர் அதானே? என்ன கேள்வி இது? உங்களுக்கு அப்புறம் எங்களுக்கு எல்லாமே இந்த பேர குழந்தைங்க தான். அந்த தொலைநோக்கு பார்வையோட தான் நான் இந்த வீட்டையே வாங்கினேன். சரி சரி, வாங்க, யார் யாருக்கு எந்த ரூம்னு காட்டும் வாங்க. சரி, வாங்க வாங்க வாங்க. ஈஸ்வர் அம்மா வாடா. லக்ஷ்மி அத்த, இதா உங்க ரூம், எப்படி இருக்கு சொல்லு. நல்லா இருக்கு. கலை வாப்பா. அம்மா வாடா. சொல்லுங்கம்மா. இந்து வாமா. இதுதான் உங்க ரூம், எப்படி இருக்கு? சூப்பரா இருக்குமா. வாங்க மேல போல. வீடு ரொம்ப அழகா இருக்குல்ல, படிக்கட்டுல இந்த டிசைன் எல்லாம். ஆமாங்க, பாத்து வாங்க. சூப்பரா இருக்கு. சரி சரி, வாங்க வாங்க. வாவ், சூப்பர். இந்த ரூம் பெருசா இருக்குல்ல. இது நம்ம ரூம். சூப்பரா இருக்கு, நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. ஆ, புகழ் புகழ், ஊரும் பார்க்கலாம். வா 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 வா. உனக்கும் புகழ் மாமாவுக்கும் மேரேஜ் ஆகி இந்த வீட்டுலதான் வாழப்போற. ரூம் நல்லா பாத்துக்கும். அதே மாதிரி இன்னொரு விஷயம், புகழ் மாமாவை இம்ப்ரெஸ் பண்ற மாதிரி நடந்து அவன் மனசுல இடம் பிடி. சரியா? சரிமா. நிலவேணி, இன்னொரு கெஸ்ட் ரூம் இருக்கு அங்க, நீங்க எல்லாரும் வந்தா தங்கறதுக்கு. ஐயோ, நான் லக்ஷ்மிக்கும் இந்துவுக்கும் கிச்சன் காட்டுறதுக்கு மறந்துட்டேன். இரு வந்துடுறேன். என்ன வெண்ணிலா, ரூம் பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு மாமா. பாத்தியா, புகழே உனக்கு ரூம் பிடிச்சிருக்கான்னு கேக்குறான். இங்க பாரு, நீ எதிர்காலத்துல தங்க போற ரூம் இதுதான். இதை எப்படி எல்லாம் டெக்கரேட் பண்றதுன்னு இப்பவே யோசனை பண்ணி வச்சுக்கோ. சரியா? சரிம்மா. இந்து, லக்ஷ்மி, அத்த அத்த வாங்க, உங்க டிபார்ட்மெண்ட் காட்டுறேன், கிச்சன். அம்மா அம்மா. என்னம்மா? உங்ககிட்ட நான் ஒன்னு கேக்கணும். என்னம்மா சொல்லு. இல்ல, வீட்டுக்குள்ள வரும்போது ஒன்னு சொன்னீங்கல்ல. வீட்டுக்குள்ள வரும்போது என்ன சொன்ன? புகழ் வெண்ணிலா குழந்தைங்களும் இந்த வீட்டுலதான் ஓடி விளையாடணும்னு. ஆமா சொன்ன. அப்படின்னா புகழ் வெண்ணிலாவுக்கு கல்யாணம் பண்ணணும் தான் இந்த வீடு வாங்கினீங்களாமா? புகழுக்கு அதுக்குள்ள மேரேஜ் பண்ண முடியாதுமா. அவன் ஹோட்டல் பிசினஸ் அது இதுன்னு சுத்தறதை விட்டுட்டு நம்ம ஜவுளி கடையில வந்து உட்காரணும். பயபக்தியோட வேலை செய்ய ஆரம்பிக்கணும். நிறைய பிரான்சஸ் ஆரம்பிக்கணும். இன்னும் எவ்வளவோ இருக்கு நிலவேணி. அதனால அவனுக்கு இப்ப கல்யாணம் பண்ண முடியாது. நம்ம வெண்ணிலாவுக்கு தான் படிப்பு முடிய போதில்ல, அவளுக்கு நல்ல பெரிய இடமா பார்த்து கல்யாணத்தை முடிச்சிருவோம்.
சூப்பர் சூப்பர் அக்கா சூப்பர். சரி சரி கிச்சன்ல பார்த்தாச்சு, பூஜை ரூம் அங்க இருக்கு, அங்க இருக்கு, வாங்கம்மா. சரி. ஐயோ கடவுளே, கேட்ட போது வா போலாம். ஓ மை காட், அசிங்கப்பட்டால் ஆட்டோ காரி, அட அட அட, செம்ம மொக்க வாங்கினா. என்ன பண்ணாலும் மனசு மாற மாட்டேங்குது. இங்க வரும்போது 1000 வால்ஸ் பல்ப் மாதிரி முகம் பொலிவா இருந்துச்சு. ஓ, அத்தா அந்த வார்த்தை சொன்னதும் 0 வால்ஸ் பல்ப் மாதிரி டல்லா ஆயிடுச்சு. இவளுக்கு இதுவும் வேணும் இன்னமும் வேணும். ஷோ ஹிந்து வா, அத்தை கூப்பிடுறதுக்கு முன்னாடி போலாம். பயந்துகிட்டே இருங்க. ஒரு பொண்ணு மன நிறைவோடு கட்டுறானா, அதை வாங்கி கொடுத்த ஆள் மேல நிறைய நம்பிக்கை இருக்கணும். அந்த நம்பிக்கை புகழ்கிட்ட எனக்கு தோணுதுமா.